ஸோ வணக்கம். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெனாலி படத்தோட அந்த லென்த் டயலாகோட ரீக்ரியேஷன் தான். அது மூலம் நீங்கள் எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு கேட்கணும். தெனாலி படத்தை மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. கமலுக்கு இன்ட்ரோவே தேவையில்ல, உலகநாயகன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் கமலோட பெரிய ஃபேன் பாய். ஓகே, இன்கேஸ் தெனாலி படம் பார்க்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவன் தனியாக லூஸ் மாதிரி பேசுகிறான்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த டயலாகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். கமல்ஹாசன் சார் வந்து ஒரு 100 பண்ணியிருக்காருன்னா நான் வந்து என்னோட டென் கொடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த இன்ட்ரோ வச்சு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணது என்ன காரணம்னா ரீக்ரியேஷன். ஆனால் நான் வந்து மூவியோட ஆடியோ யூஸ் பண்ணி, லைக் இட்ஸ் நாட் லிப்சிங். நான் வந்து லிப்சிங் பண்ணி இந்த வீடியோ பண்ணலை. ஏன்னா இது நான் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு தோணுனது வந்து லென்த் டைலாக் ஃபுல்லாக நம்ம பேசி கட்டி இல்லாமல், லைக் கமலே அந்த படத்துலேயே சிங்கிள் டேக்காக தான் இருக்கும். நம்ம அது சிங்கிள் டேக்கில் நம்ம ஓன் வாய்ஸில் பண்ணணும், லிப்சிங் பண்ணக்கூடாதுன்றது. பிகாஸ் அது வந்து ஏதோ லிப்சிங் பண்ணுறது ஈஸி இல்லை, அது ஈஸியாக பண்ணிடலாம். நான் அதில் ஏதோ பெரிய டேலண்ட் எதுவும் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கணுன்றப்போ எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது லிப்சிங்க் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளே பேசி நம்ம ஓன் வாய்ஸில் இருக்கணும், நம்ம வந்து படத்தோட ஆடியோ யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதான். பிகாஸ் இப்போ என்னோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம ரீல்ஸில் பண்ணுறப்பே வேறு ஆடியோக்கெலாம் பண்ணுவோம், அது வேறு. பட் கமலோட வீடியோன்னு வரப்போ கொஞ்சம் அது ட்ரிபியூட் மாதிரியே இருக்கட்டும், அது ஒரு மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணது. ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கெலாம் வந்து லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இந்த வீடியோ எண்டிங்லேயும் ஒரு சின்ன இது ஒரு மேட்ரு வச்சுருக்கேன், அதை பாருங்கள். என்கரேஜ் மாதிரி பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்க மெம்பர்ஸ் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனல் ரீக்ரியேஷன் மட்டும் இல்லை, மற்ற விஷயமும் வருது, வரப்போகுது. அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இது. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடு, எனக்கு எல்லாம் பயமயம். எல்லாம் சிவமயம் என்று சொல்லணும், எனக்கு எல்லாம் பயமயம். கால உன்னை கால உதைப்பன் என்று காலமான பாரதி சொன்னவர். காலனை கால உதித்தால் கால் அடிபடுமோ என்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு. பீமனண்ட கதைக்கும் பயம், அனுமனண்ட கதைக்கும் பயம். உதைக்கும் பயம், சிதைக்கும் பயம். கதவு பயம் எனக்கு, கொஞ்சம் திறந்த கதவு பயம், முழுசா முருண கதவு பயம். பூட்டு போட்ட கதவு என்றாலும் பயம், பேந்து திறக்க இயலாமல் மாட்டுப்பட்ட கதவு என்றால் திறந்தே சொல்லுறேன். பெத்த பயம் எனக்கு, காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு. கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு. நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூ செண்டு கண்டாலும் பயம் எனக்கு. செண்டுக்குள்ளார் இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு. கடிக்கிற நாய் பூனையும் பூனை தின்ற எலியும் பயம் எனக்கு. விடுச்சு சேர செல்லும் செல்லுக்காக பதுகிற பங்கரும் பயம் எனக்கு. சனக்கூட்டம் பயம் எனக்கு, தனிமை பயம் எனக்கு. தொங்கு பயம், தாவ பயம், இந்த காசு பயம், மாசு பயம், தூசு பயம், தும்மல் பயம், அழுக்கு பயம், குளிக்க பயம், ஆடை பயம், அது இல்லை என்றாலும் பயம். இந்த இங்கிலீஷும் பயம் எனக்கு. ஜீனோஃபோபியா, ஏரோஃபோபியா, ஜூஃபோபியா, அஃபியோஃபோபியா, ஒரிந்தோபியா, டேப்போஃபோபியா, கிளாஸ்ஃபோபியா, சிங்க்ரோஃபோபியா என பல ஃபோபியாக்கள் ஆங்கிலத்தில் உண்டு என்று சொல்லணும். அத்தனை ஃபோபியாக்களும் உனக்கு உண்டுடா. இனிமேல் கடவுள் தான் உன்னை காப்பாற்ற ஓடுமென்னு சொல்லி டாக்டர் பஞ்சபூதம் என்னை சாமிக்கிட்ட அனுப்பினவர். அங்கு போனால் செபிக்க பயம், சபிக்க பயம், எடுக்க பயம், கொடுக்க பயம், சுகிக்க பயம், சகிக்க பயம், எதையும் உயரத்தில் வச்சு அடிக்க பயம், ஆரையும் கோவிச்சு அடிக்க பயம், அண்டை மனிதரை அணுக பயம், அணுகிய மனிதரை இழக்க பயம், உறவு பயம், துறவு பயம், இரவு பயம், விடியும் பயம், புதினம் பார்க்க ஏனும் பயம், மதியம் தூங்கி எழுந்தாலும் பயம், சோக பயம், வேக பயம், ரோக பயம், போக பயம், வாரதும் பயம், வாழ பயம், சாகவும் பயம், கன நேரம் இப்படி கதைத்தால் நான் வறண்டு போகவே எந்த தாக பயம் அந்நிதர்விகளே. ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சது பண்ணேன். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மேட்ரு வச்சுருக்கேன்னு சொன்னேன். நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து அடிக்கடி வீடியோஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பொய் சொல்ல விரும்பல. நான் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதா ஒரு போடலான்னு யோசிச்சிருந்தா அது அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரப்போகுது. நம்ம சேனலில் வந்து நம்ம பண்ண ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வரப்போகுது. நம்ம பழைய கேங் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அது வரப்போகுது. அதுவும் ஃபெப்ரவரியில் எடுத்தது. எடிட்டிங் போது, டப்பிங் போகுதுன்ற விஷயத்தில் அதை ஒட்டி வரப்போகுது. வந்துடும் மோஸ்ட்லி ஆகஸ்ட்குள்ளே வந்துடும். அதுக்கான அப்டேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ போட்டு இது மூலிமா அப்டேட் பண்ணலான்னு என்ன வெயிட் பண்ண சொன்னேன். அதோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்
மூமெண்ட் மாதிரி அவ்வளோ தெரியலாம் இல்லை, நம்ம சும்மா அனௌன்ஸ் பண்ண வேண்டியதான். அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனௌன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ யா அதான் அவ்வளோதான் எண்ட் ஆஃப் தி வீடியோ. நீங்கள் அந்த ரீக்ரியேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது, நான் பிடிச்சதுனால தான் பண்ணேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, பிடிக்கலனாலும் சொல்லுங்க, தப்பு இல்லை. பிகாஸ் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல நிலையான ஒரு வீடியோ எதுவும் பண்ணது, ஷார்ட் ஃபிலிம் பண்றோம், வ்ளாக் பண்றோம், இந்த மாதிரி கண்டென்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கண்டென்ட் அந்த மாதிரி பார்க்கலாம். எல்லாம் ஆடியன்ஸ் எது பிடிக்குதோ அதை நம்மளுக்கு போறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், போட்டா பார்க்கலாம்.